ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி சத்யா. இப்போது இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையாகவே அது முக்கியமான ஒரு விஷயம்தான். டைமை வேஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் அந்த பழமொழி அந்த காலத்துலேயே நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை, அதுக்கான ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். அந்த கதையை எனக்கு பிடிச்சிருந்து அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஊரில் என்ன பண்ணார், ஒரு அப்பா பையன் ரெண்டு பேர் இருந்தாங்க. அப்பா பெரிய தொழிலதிபர், ரொம்ப பெரிய தொழிலதிபர். அவர் என்ன பண்ணுவார், டைமிங்கை அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணுவார் எப்போவுமே. ஆனால் மகன் வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. மகன் என்ன பண்ணுவார்னா, உதாரணமாக அப்படியே சுற்றிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இப்படியே வந்து அந்த மகன் இருந்தாங்க. அதை பார்க்குறப்போ அந்த அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம பையன் வந்து டைமை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறாங்களே, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தப்போ அவங்க பையனை கூப்பிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணார். எவ்வளோ பேசி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கவே இல்லை. பையன் வந்து அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம பையனை எப்படி மாற்றலாம்னு யோசித்தார். அப்போ அவரும் என்ன பண்ணார், சரி நாம் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், அந்த பையனை அழைச்சிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு பார்க்குக்கு போனார் அப்பா. அந்த பார்க்குக்கு போகிறப்போ அங் போயிட்டு அங்கே காரை நிறுத்திட்டு அந்த பையனை அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போனால் அங்கே ஒரு மூணு பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நேராக அந்த பையனை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மூணு பிச்சைக்காரர்கள்கிட்டையும் தான் கிட்ட இருந்த பணத்தில் ஒரு ஒரு கட்டு பணத்தை மூணு பிச்சைக்காரர்களுக்கும் கொடுத்தார் அந்த அப்பா. கொடுத்தப்போ இந்த பையன் பார்த்தாங்க. பார்த்தப்போ அப்போ அந்த பையன் யோசிக்கிறான், நாம் கேட்டால் பாக்கெட் மணி கேட்டால் கூட கொடுக்கவே மாட்டேன்றார், இப்போ பாரு பணத்தை வாரி வழங்குறார் அப்பா என்ன இப்படின்னு சொல்லிட்டு மனசு கூட திட்டினான். திட்டினோடனே அந்த அப்பா வந்து தன்னோட மகனோட முகத்தை பார்த்த உடனே அவனுக்கான் அவருக்கு அவன் வந்து என்ன க்வெஸ்சன் கேட்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சோ அவர் என்ன பண்ணார், எந்த பதிலும் சொல்லலை தன்னோட பையன்கிட்ட. சொல்லாமல் என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை மட்டும் கொடுத்துட்டு சரி வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். சரியாக அண்ணிலேருந்து ஒரு வருடம் கழித்து மறுபடியும் அதே நாள் அப்போ என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அப்பா அந்த பையனை அழைச்சிட்டு அந்த பிச்சைக்காரர்களை பார்க்கறதுக்காக வர்றார் அந்த பார்க்குக்கு. வரப்போ அந்த இடத்துல பார்த்தாக்கா மூணு பிச்சைக்காரர்கள் இருந்த இடத்துல ரெண்டு பேர் ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் மட்டும் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. நேராக அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த பிச்சைக்காரர்கிட்ட போயிட்டு, அப்போ போன வருஷம் நான் இங்கே வந்த உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஆமாம் அப்பா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொல்கிறப்போ என்ன ஆகுது, ஓகே நீங்கள் வந்து மூணு பேர் இருந்தீங்க, நான் மூணு பேருக்கும் சமமான பணம் கொடுத்தேன், மீதி ரெண்டு பேர் எங்கே, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்குறப்போ என்ன ஆச்சு, அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, இல்லைங்க நீங்கள் மூணு பேருக்கும் பணம் கொடுத்தீங்க, அதில் நான் என்ன பண்ணேன், அந்த பணத்தை வச்சு அடுத்த ரெண்டு மாதத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு பிச்சையே எடுக்காமல் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன். ரெண்டு மாதம் கழித்து எனக்கு அந்த பணம் தீர்ந்து போச்சு, அதனால் நான் மறுபடியும் பிச்சை எடுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் வந்து சொல்கிறாரு. சொல்கிறப்போ சரி ஓகேப்பா, மீதி ரெண்டு பேர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்குறப்போ அதில் ஒருத்தவன் என்ன ஆனான்னு தெரியல, ஒருத்தவன் மட்டும் அது எதிர்க்க ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு பாருங்கள், அது அவங்க தான் வச்சுருக்காங்க, அவரோட கடை தான், அந்த கடை ஃபுல்லாகவே அவரோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்கிறப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, தன்னோட மகனை அழைச்சிட்டு அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறாரு. போகிறப்போ அப்போ அந்த ஐஸ்கிரீம் கடையில் இருக்க அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு இவர் வந்து இவர் கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு. சொல்கிறப்போ அப்போ என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு ஞாபகம் இருக்குங்க, நீங்கள் அன்றைக்கி கொடுத்த பணத்தில் தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாரு. சொல்கிறப்போ சரி ஓகேப்பா, நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து மூணு பேருக்கு பணம் கொடுத்தேன், ஒருத்தர் அங்கே இருக்கார், ஒருத்தர் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, இன்னொருத்தர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்குறப்போ இன்னும் இந்த இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா ஒரு கும்பல் சூதாடிக்கிட்டு இருக்கோம், அந்த இடத்துல போனீங்கன்னா அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறா அப்படின்னா, ஆமாங்க நீங்கள் கொடுத்த பணத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு சூதாடை வந்து யூஸ் பண்ணாங்க, சூதாடை யூஸ் பண்ண உடனே அது வந்து அவருக்கு வந்து ஒரு பழக்கமாக போயிடுச்சு, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணம் தீர்ந்த பிறகு இப்போ மறுபடியும் டெய்லியும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு மறுபடியும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் சூதாடுறாங்க, இப்படியே தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ஷாக் ஆகிடுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சரிங்கப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடையை விட்டு வெளில வந்துடுறாங்க. வெளியில் வந்து தன்னோட மகனை பார்க்குறாரு. பார்த்தப்போ பாருங்க தம்பி, நீங்களே மூணு பேருக்கும் ஒரே அளவு பணம் ஒரே நேரம் எல்லா கரெக்டாக தான் கொடுத்தேன்,
அப்படி கொடுக்குறப்போ மூணு பேர் அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒருத்தவங்க வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அழிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தவங்க அதை வந்து இருந்த நிலையை விட இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிட்டாரு, அவரு கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டாரு. ஆனால் ஒருத்தவங்க அதை கரெக்டான முதலீடாக யூஸ் பண்ண உடனே அவங்க இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதனால் இதே தான், முதலீடை நாம் கரெக்டாக யூஸ் பண்ணோனாக்கா கரெக்டாக கண்டிப்பாக எல்லாம் நடக்கும். இது பணம் மட்டும் இல்லை, நேரத்துக்கும் இது பொருந்தும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருடத்துலேயும் முதல் நாள் ஆரம்பிக்கிறப்போ கண்டிப்பாக கடவுள் நமக்கு இந்த வருடத்தோட மொத்த நாட்களையும் நம்ம கையில் கொடுக்குறாங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம மேலே வர்றது, ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இதுலேருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, டைமை எப்போவுமே நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? யூஸ் பண்ணாமல் நல்லபடியாக நாம் அந்த டைமை யூஸ் பண்ணனா மட்டும்தான் நாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே டைமை நல்லா யூஸ் பண்ணுங்கள். அந்த பையன் அதிலிருந்து தன்னோட டைமை கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தான், தன்னோட அப்பா கூட சேர்ந்து அவனும் நல்லபடியாக வளர ஆரம்பித்தான். ஸோ கண்டிப்பாக காலம் பொன் போன்றது, ஒரு நிமிஷம் போயிடுச்சுன்னா அந்த நிமிடம் மறுபடியும்